कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்களாகட்டும் மற்ற பலன்களாகட்டும் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஒரு கிரகத்தையுமே ஸ்புட்டம் போட்டு டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 16 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 2 பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி தேய்விரை த்விதியை திதி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நன்னா இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 3 வரையும் யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும் குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 8:00 முதல் 10:00 வரையும் மதியம் 1:00 முதல் 1:30 வரையும் 4:30 முதல் 6 வரையும் இரவு 6:00 முதல் 7:00 வரையும் 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்குமே அந்த மாதிரி திருமண தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நண்பர்கள் மூலியமாகவோ உங்கள் அப்பா மூலியமாகவோ பார்க்கக்கூடிய எந்த ஒரு வரணாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். குழந்தை பிராப்தம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நிறைய நல்ல மனுஷாருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆசீர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் தேவையில்லாத மாதிரி உடம்பு புகைச்சல் கொடுக்கும்னு சொல்லலாம். உடம்பு உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மெயினாக சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர்றது பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை கொடுக்காது. கொஞ்சம் பிரச்சனைகளை கம்மி பண்ணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் தள்ளு வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களோ ஐஸ்கிரீம் வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களோ சில்லண்டர் வச்சு பதார்த்தங்கள் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவளுக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். மாமனாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படும். கடகராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். பெரிய வெற்றி ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு வரப்போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. மற்றவங்களுக்கு கடன் படக்கூடிய நிலைமையில் கடன் வாங்கக்கூடிய நிலைமையில் இன்றைய நாள் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் 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 கொண்டாட்டம் 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 அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. மன திருப்தி ஏற்பட போகிறது. உடம்பு பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய விஷயங்களில் எதிர்பார்த்ததோடு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு மெயினாக இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுள்னு சொல்லுவோம். இரவு நேரத்தில் உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்ருவாங்க. அதனால் நைட்டு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெந்நீர் குடிக்கும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். ஏன்னா வெந்நீர் அப்படிங்கிறதே சூரியனுடைய தத்துவம். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பண போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும். உறவினர்கள் மூலியமாக நல்ல பெயர் வாங்குவதற்கான அம்சங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். எல்லாமே நல்லாயிருக்கும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தொண்டை சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு விஷயந்தான், வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா மெயினாக அகத்தை வந்து சுத்தமாக்குறதுல வெந்தயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி சீரகம் இது ரெண்டுமே போடலாம். உடம்பில் லைபேஸ்ன்னு சொல்லுவோம், உங்களுடைய இந்த ஒரு சலைவால் இருக்கக்கூடிய
இந்த எச்சை இருக்குல்ல, இந்த எச்சையில் வந்து உமிழ் உமிழ் நீர்னு சொல்லுவோம். அந்த உமிழ் நீரில் லைபேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த ப்ராடக்ட் நிறையா சுரக்கணும் அப்படின்னா வெந்தயம் உள்ளே போனோம்னா அது சுரக்கும். அது சுரந்ததுன்னா டயபெட்டிஸ் கம்மியாகும், சுகர் கம்மியாகும். அது மட்டும் கிடையாது, உடம்பு வந்து சீராக இருக்கும். இது நீங்கள் நிறையா பண்ணி பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இன்றைய நாள் ஆரம்பிங்க எல்லாமே நல்லா. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தலை கணம்னு சொல்லுவாங்க. தலை கணம் அப்படின்னா கொழுப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில இடங்கள் என்னென்னா அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப அவங்ககிட்ட என்ன தான் விஷயம் இருந்தாலும் மற்றவங்களை ரொம்ப குறைச்சே இடப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது. அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் உங்ககிட்டையும் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. நிறையா விஷயங்கள்னால் வந்து நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெரியவருடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக நாள் மாறும்னு சொல்லும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. எங்கேயுமே ஒரு சின்ன விஷயத்தை கூட பைபாஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக எடுத்துன்னு போவீங்கன்னு சொல்லலாம். பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகணும்னு சொல்லலாம். எதாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மக்கர ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம், இரண்டாம் தொழில் அமைவதற்கான பாக்கியம் அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரியுடைய மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு மாதிரி மறைமுகமாக உருவாக்கி அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய நாளாக மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் காணாமல் போகும். ஒரு எதிரி உங்களுடைய நண்பனாக மாறக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். அவங்க மூலிமா உங்களுக்கான ஒரு காரியத்தை சாதிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு வலி வேதனைகள் எவ்வளோ அனுபவிச்சிருப்பீங்களோ அதையோட டபுளாக ரிட்டர்ன் கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தோடு அது பெட்டராகவே நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. தொழில், வேலை, அந்தஸ்து, வீட்டில் கௌரவம் வரைக்குமே டிப்டாப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அந்தளவுக்கு நன்னாக இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி, பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்தோ. நன்றி.